உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. இது பணம் தான். எனக்கா? சத்தியமா உனக்குதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. சரியா 20 நிமிஷத்துல சிவப்பு மாறுதி கார் ஒண்ணு வரும். நம்பர் TMO 6230. அதை ஓட்டிட்டு பத்ரின்னு ஒருத்தர் வருவாரு. நீ அவரை சுடணும். வேணாம் சார், இந்த மாதிரி பெரிய இருக்கிறாய் சார். இப்பதான் இந்த வேலையில சேர்ந்து நிம்மதியா இருக்க சார். சார் என் பொழப்ப கெடுத்துறாதீங்க சார். அமீது, நம்ம 6575 எங்க நிக்குது? இவன் வேட்டானதான் சார். எதுக்கு? உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பா. டேய், ஒழுங்கா வேலையை முடிச்சுட்டு பணத்தை எடுத்துக்கடா. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது வெடிச்சாலும் சத்தம் கேட்காது. நீ இங்கிருந்து போறதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? என்னாச்சுடா? அந்த மூர்த்தி பையன் போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாங்க. அப்ப பத்ரி அது வந்து தப்பிச்சிட்டாருங்க. இப்ப எங்க இருந்து பேசுற?
B2 போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்தீங்கயா சார் வெள்ள போனா என்ன கொன்னுடுவாங்க சார் ஏய் அனாவசியமா உன்ன போல ஒருத்தன வச்சிருந்தானா என்ன கொன்னுடுவாங்கடா சார் அப்படி சொல்லிடாதீங்க சார் அட்லீஸ்ட் நான் குடுக்குற கம்ப்ளைன்ட்டாவது ரெஜிஸ்டர் பண்ணீங்க சார் கம்ப்ளைன்ட்டா குடியாரங்கட்டியா ஹலோ நான் மகேந்திரன் பேசுறேன் சின்னவரா ஐயா நான் பழனிச்சாமி பேசுறேங்க அப்படியா சந்தோஷம் ஐயாவுக்கு என்ன ஆகுங்க ஒண்ணு இல்ல நம்ம பையன் மூர்த்தின்னு ஒருத்தன் கொஞ்சம் தண்ணி போட்டான் அவன் உங்க ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொன்னாங்க இங்கதாங்க இருக்காங்க ஆனா அவன் வேற ஏதோ சொல்றானுங்களே சாமி நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியுது இதெல்லாம் என்ன ஆகுமோ அதை நான் செஞ்சிடறேன் அதுக்கு இல்லைங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப கண்டிப்பானவருங்க இங்கத்துக்கு காக்கி சொக்கா போட்டு எங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க விஷயம் அவர் காதுக்கு போச்சுன்னா நான் பென்ஷன் கூட வாங்க முடியாது என்ன ஐயோ நீங்க வேற அவருக்கு தெரியாம நான் முடிச்சிடுறேன் பதிமூணு பேர் இருக்குங்க அதுல பாதி பேர் பங்கு கணிப்பானுங்க ஐயா தயவு பண்ணி மனசு வைக்கணும் இந்த பாரியா இந்த விஷயத்தை முடிச்சிட்டு 5 ரூபா வாங்கிக்க ரொம்ப குறைச்சலா இருக்குதுங்களே சரி வேணும்னா பக்கத்துல ஒரு சைபர் போட்டுக்க என்ன கணக்கு தெரியலையா சைபர் சேர்ந்தா 50,000 இங்க எதுக்கு நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பாருங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க 13 பேருங்க உங்கள மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன் 6 பேர் 6 பேர் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாரு சார் அது வந்து 50,000 50,000 வெறும் 50,000 ஆமா சார் கேட்கறது கேட்ட 1 லட்சமா கேட்டிருக்க கூடாது சார் புது இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே சார் நிஜமாவா சொல்றீங்க இந்த விஷயத்தை நம்ம கிட்ட விடுங்க சார் நாளைக்கு பாருங்க சும்மா சீர்வரிச மாதிரி கொண்டாட சொல்றேன் ஏந்திரியா ஏந்திரமேன் சார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவர் இன்னைக்கு சிட்டில முக்கியமான பெரிய புள்ளி சார் அவருக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் தெரியாத ஆளே இல்ல சார் அவரை போய் பகைச்சுக்கிட்டா என்னைய ஒண்ணு மாதிரி நினைச்சிய இன்னும் 1 நிமிஷம் நீ இங்க நிக்க கூடாது யூ சஸ்பெண்டட் கெட் அவுட் கெட் அவுட் சார் சார் அப்படி எல்லாம் செஞ்சாலீங்க சார் ஏதோ படம் ஏந்திரியா உன் வயசுக்கு மரியாதை கொடுக்கல உன் யூனிஃபார்முக்கு காசுக்காக எவன் காலை விழுந்து இந்த ட்ரெஸ் கேவலப்படுத்தாத மேன் அண்டர்ஸ்டாண்ட் இதான் நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் முதல்ல அந்த ஆளு லாக்கப்பட கொடு நாளைக்கு விசாரிப்போம் ஹாய் லலிதா இவர் எனக்கு ரொம்ப பசியுது சாப்பாடு எடுத்து வை ஏய் என்ன ஒண்ணுமே பண்ணி வைக்கல ஏய் லலிதா ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் நீ சமையல் பண்ணல ஏன் இப்படி குதிக்கிறீங்க எதுக்கு சமைக்கலன்னு உங்களுக்கு தெரியாது இந்த பாரு வயிறு பத்திட்டு எரியுது படுத்துக்கிட்டா பேசுற ஏந்தறி பரவாயில்லையே உங்களுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்கோ அதுக்கு என்ன குறைச்சல் இந்த கிண்டலா பண்ற டாடி ஆ இன்னாங்க என்னடா அது தண்ணி இத குடிச்சிட்டு இத வயித்துல கட்டிக்கிட்டு தூங்குங்க டேய் நான் கோவமா இருக்கேன் என்கிட்ட விளையாடுறீங்க சொல்லிட்டு நாங்களும் 8 மணில இருந்து சாப்பிடாம கோவமா தான் இருக்கோம் சொல்லடா உங்க டாடி கிட்ட லல்லி டாலி இன்னைக்கு சமைக்க வேணாம் இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அதனால நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு யாரோ சொன்னாதான் ஞாபகம் சுமாரிடோ லலி இன்னைக்கு உன் கல்யாண நாள்ல சாரி நம்ம கல்யாணம் இல்ல பாரு இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை அதனால மறந்துட்டேன் ஐம் சாரி டாலிங் அதனால என்ன செய்வோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிரமாதமான ஹோட்டல போய் சாப்பிடுவோம் இந்த நேரத்துல எவன் திறந்து வச்சிருப்பான் வீட்டுல இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சாதானே என்னடி பெரிய கஷ்டம் சமைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா செஞ்சு பார்த்தா தானே தெரியும் சமையல் தானே
செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு உனக்கு நான் பொண்டாட்டி இருக்கிறேன். அப்போ அது ஐயா கிட்ட பாத்து கத்துக்க. பெரிய சமையல வாடா. ஐயோ ஆளுங்க எனக்கு தூக்கம் வருது. டேய் எங்கடா போற? விடுங்க வாங்க விடுங்க. விடுடா விடு. அவன் தான் வெங்காயம் வெட்டணும். வா. ஏடே என்ன வேணும்? சிக்கனா மட்டனா? போங்க. வாடா 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 ராஜா வா. ஐயா அப்படியே உட்காரு. என்ன சதீஷ் என்ன பண்ணலாம்? அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, தூக்கம் வேற வருது, சீக்கிரம் உப்புமா பண்ணுங்கப்பா. உப்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாடா. இதோ அஞ்சே நிமிஷத்துல பாரு. உப்புமா எப்படி பண்றதுன்னு புரியலையே. இதை உரிச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். ஓகே இது என்ன? ஏய் இது என்னடா ரவா? அப்பா எந்த காலத்துல வச்சாலும் உப்புமா எப்படி பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். சதீஷ் டேய் 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 என்னடா தூங்குற? இது எப்படி இருக்குன்னு சொல்லு. இது உப்புமா இல்ல, இது வெறுமா. என்னடா சொல்ற? உப்பே இல்ல. அவ்வளவுதானே? இதுல உப்பு போட்டா போச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பா இதுக்கு ஒரே வழி, நான் வரேன். உப்மா கண்ணா, உன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு. நீயும் டயர்டா இருக்க, நானும் ரொம்ப டயர்டா இருக்க, வெறும் வயிறா வேற இருக்க. இத குடிச்சிட்டு படுத்து ராஜா. குரா சதீஷ் நல்ல புள்ள இல்ல, குடிச்சிட்டு படுத்து ராஜா. நீ என்ன என்ன உப்பு? நீ சாப்பிடுறியா? ஏ நீ உப்புமா பண்ணது போறோம் வாங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா உங்க பையன் கிட்ட இருந்து பிடிங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறது தானே நல்ல லல்லி. என்ன எல்லா வேலையும் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட முடிச்ச மாதிரிதான். பையனை யாரு சுச்சு கூட்டு போறது? சுச்சுவா? ஓ இதுவா? வந்து சேர்ந்தியட, பெரிய தொல்லடா நீ. பாத்ரூம் போயிட்டு வாடா, பெட்ட ஈரம் பண்ணிட்டு வாடா, போடா பேண்ட் அவுத்துரும் ராஸ்கல். கூட போங்க. எங்க? துணைக்கு. துணைக்கா? அவனுடைய எங்களுக்கு எல்லாம் யாரும் துணைக்கு வராதிங்க. என்ன போகுடி யோர்த்த? சீக்கிரம் வரவே மாட்டானே. சார் சீக்கிரம் வாங்க சார், அப்பாவுக்கு தூக்கம் வருது. இருங்கப்பா, ரொம்ப தான் என் சுதந்திரத்துல தலையிடுறீங்க, அது அவ்வளவு நல்லா இல்ல. ஓஹோ அப்படிங்களா சார், உங்களை விட்டா ராத்திரி பூரா இருந்துகிட்டே இருப்பீங்க. வாடா டேய். இருங்கப்பா, இன்னும் முடியல, இருங்க இருங்க. என்னடா முடிச்சிடு ஏமாத்திர, வாடா டேய்.
ஐயா படுத்துக்க. லலி லலி லலி, என் மேல கோமா? குழந்தை எங்க? சதீஷ் அவன் ரூம்ல படுக்க வச்சுட்டேன். நீ தினமும் எனக்கு செய்யறதெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு விஷயம்தான் பாக்கி. என்னது? காலை பிடிக்கணும்ல. இந்த ஒரு விஷயத்துல வாழ்நாள் பூரா நான் தான் உங்க காலை பிடிக்கணும். அப்பனா என்ன நீ மன்னிச்சிட்ட? காலை பிடி. அடிங்க காலை பிடிக்கிற ஜோரம் பாரு. யாருக்கிட்டையாவது ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லு. என் பேரு மகேந்திரன். சொல்லுங்க. நேத்து ராத்திரி நம்ம பையன் ஒருத்தன் இங்க குடிச்சிட்டு வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா? ஸ்டேட்மெண்டா? அப்படி யாரும் கொடுத்ததோ தெரியல. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா? இதுக்கு போய் ஏண்டா என்ன வர சொன்னீங்க? நீங்களே அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்து சேருங்கடா. ஒன் த்ரீ எயிட். அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு வா, அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். எழுதுப்பா. எதுக்கு சார்? நேத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி என்ன அவன் பெருசா எழுதிட போறான்? சிம்பிள். அவன் அட்ரஸ், நேத்து என்ன நடந்தது, அதை யார் செய்ய தூண்டினது. இது அவன் அட்ரஸ், இது நேத்து நடந்ததுக்கு, இது அவனை தூண்டினதுக்கு, இது நீங்க அவனை விடுறதுக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் டைம் தரேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகலனா உங்களை நான் உள்ள போட வேண்டியதா இருக்கும். இது நல்லா இல்ல. நான் என் வாழ்க்கையில என்ன அவமானப்படுத்தினவன அடுத்த தடவை பார்த்ததே இல்லை. கோவப்படாதீங்க சார். கோச்சுக்கிட்டீங்கன்னா அனாவசியமா இப்படி வளர்ந்து உடம்பு கெட்டு போயிடும். உங்களை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்டே போய் சொல்லுங்க. போங்க. இந்த சின்ன வயசுல நீங்க அதிகம் கஷ்டப்படக்கூடாதேன்னு சொல்றேன். ஏய் போட. நான் உடனே பெரியவரை பார்க்கணும். நல்லா வந்திருக்கியா படம் ஐயா? இவர் தாங்க இந்த படத்தோட டைரக்டர். அப்படியா? நல்லா எடுத்திருக்க. எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க ஐயா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரம் வேலை தான் பாக்கி இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா முடிச்சிடலாம். மகேந்திரன் பாரு ராஜா, நான் சொல்றேன். நான் வரட்டுமா? நல்லது ஐயா. வாயா. ஏன் இங்கே நின்னுட்ட? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா பேசிட்டே போலாம். ரத்னம் பின்னால வா. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் தகராறு பண்றான்.
மயக்கம் அறுபது வரைக்கும் அழைப்பது வழக்கம் கையில் ஒரு பிள்ளை வந்தால் காதல் தீருமான் முத்தமிட்டால் தங்கம் என்ன தேய்ந்து போகுமா இனி என்ன தனிமை இழுக்குது இளமை இவன் முன்ன அடிமை வயதுக்கு வணக்கம் வாலிப மயக்கம் அறுபது வரைக்கும் அழைப்பது வழக்கம் நல்லாவே தெரியும் என்ன சொல்றீங்க என்ன பத்தி தான் என் பேர் ராமதுரை பெரியவர்ன்னு அதே பெரியவர் தான் நீங்க என் விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நீங்க எது பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசலாமே அவசரப்படாதீங்க தம்பி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் பிரச்சனைன்னு வந்துட்டா அதை நான் வாங்க ஆரம்பிச்சிருவேன் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு தம்பி காசை பத்தி கவலைப்படாம வாங்கிடுவேன்
ஆனா அதுவே சில சமயம் சில பேருக்கு பிரச்சனை ஆயிடும். மறட்டுறீங்களா? என்ன வாங்குறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். என்ன வாங்குறதா நினைச்சு வம்ப வாங்கிடாதீங்க. வர நான் சொல்லல, இவன் வாங்குற ஜாதி இல்ல. இவங்கிட்ட வாங்குறதுக்கு நிறைய இருக்குதுடா. ஐயா, நான் இப்ப என்ன செய்யணும்? சாட்சிக்காரன் காலில் விடுறத விட தண்டக்காரன் காலை பிடி, புரியுதா? நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தப்போ உங்களை கொலை செய்ய முயற்சி நடந்தா சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி எதுவும் நடக்கலையே. உங்க எதிரில் நிக்கிறவரு உங்களை சுட வந்தா சொல்றாரு. அன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாரு, ஆனா என்ன சுட வரல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திலீப் விசாரிக்க விரும்புறேன். இன்ஸ்பெக்டர், மூர்த்தி கிட்ட இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்க? அவரே எழுதி கொடுத்தாரு. என்ன எழுதி கொடுத்தாரு? தன்னை ஒருத்தர் கொலை செய்ய தூண்டியதாகவும், சந்தர்ப்பவசத்தால் அந்த கொலையை செய்ய முடியாம போனதுக்காக அதேயால் இவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாருன்னு எழுதி கொடுத்தாரு. ஆமா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் அவர் சரணடைஞ்ச உடனே வாங்கல? அவர் குடிச்சிருந்தார், அதனால அடுத்த நாள் வாங்கினேன். அதாவது அவரை ராத்திரி பூரா அடிச்சு மிரட்டி அடுத்த நாள் வாங்கினீங்க? இல்ல இல்ல, பின் எப்படி நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுப்பாரு? மிஸ்டர் பத்ரியா அங்க இருந்ததை ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரை யாரும் கொல்ல வரல, அவரே சொல்றாரு. சரி, அதாவது கவனிக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனா ஸ்டேட்மெண்ட்ல ரத்னம் தான் இதை செய்ய சொன்னதா கொடுத்திருக்க. யாரான ரத்னத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அப்செக்ஷன் யாரான, சம்பந்தம் இருக்கா இல்லங்கறத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். அப்செக்ஷன் சஸ்டைன். யாரான தூண்டி விட்டதா சொல்லப்படுற ரத்னத்தை நான் சில கேள்விகள் கேட்கலாமா? எஸ், ப்ரோசீட். மிஸ்டர் ரத்னம், கொலை முயற்சி நடந்தா சொல்லப்படுற அந்த ராத்திரி நீங்க அங்க இருந்தீங்களா? இல்ல சார். அப்ப நீங்க அங்க போவே இல்ல? போல. ஆமா, அந்த சமயம் எங்க இருந்தீங்க? நான் வேற இடத்துல இருந்தேங்க. அதான் எந்த இடம் சார்? அது வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. நல்லா இருக்காதுங்க. மிஸ்டர் ரத்னம், நீங்க அதை சொல்லி ஆகணும் சார். நான் அதை சொல்றதுனால ஒரு குடும்பமே கெட்டு போயிடுங்க. சொல்லலன்னா நீங்க குற்றவாளி ஆயிருவீங்க. சொல்லுங்க சார். அன்னைக்கு ராத்திரி 11 மணி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் திலீப் வீட்டில் இருந்தேன் சார். எனக்கு இன்ஸ்பெக்டர் மனைவிக்கும் ரொம்ப நாள் பழக்கம் சார். இந்த கேஸ்ல முக்கிய சாட்சியான மிஸ்ஸஸ் லலிதா திலீப் நான் விசாரிக்கணும். அப்செக்ஷன் யுவர் ஆனர், சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இந்த வழக்கில் இருக்கிறாங்க. சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத கோர்ட் தான் முடிவு பண்ணும். அப்செக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்ஸஸ் லலிதா, கொலை முயற்சி நடந்தா சொல்லப்படுற அன்னைக்கு ராத்திரி ரத்னம் உங்க வீட்டுல தான் இருந்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க. லலிதா, ராத்திரி 11 மணி வரைக்கும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதுவும் உங்க புருஷன் இல்லாத நேரத்தில் அவர் அங்க இருந்திருக்கார். அப்படின்னா உங்களுக்கு அவருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ உறவு இருந்திருக்கு இல்ல? இதிலிருந்தே இது ஒரு முன்விரோதம் காரணமா ஜோடிக்கப்பட்ட கேஸ் தெரியுது. ரத்னம் தன் மனைவியோட பழகிறத திலீப் தடுத்திருக்கார். அது முடியாம போகவே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் உதவியோட சிறைக்கு அனுப்ப சதி செஞ்சிருக்கார். நிரபராதிய குற்றவாளி நிரூபிக்க பொய் சாட்சிகளையும் உருவாக்கி இருக்கார். யுவரானர், சட்டத்தையும் பதவியும் தவறா பயன்படுத்தின குற்றத்துக்காக இன்ஸ்பெக்டர் திலீப்புக்கு தக்க தண்டனையை கோர்ட் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரித்ததன் பேரில்
ஒரு போலீஸ் அதிகாரியான திலீப் தன் கையில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தன் சொந்த பகையின் காரணமாக ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்க பொய் சாட்சிகளை உருவாக்கியுள்ளார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. ஆகவே சட்டத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்த குற்றத்திற்காக அவரை தற்காலிக வேலை நீக்கம் செய்யும்படி காவல்துறையினருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம குழந்தைய என்னாச்சு? அம்மா, அம்மா, சதீஷ். ஏமா, குழந்தை பற்றி கவலைப்படாமல் இங்கே வந்துட்டிய, நல்ல வேலை. நான் பார்த்தேன் தம்பி, நான் அதிக செலவாகும் நினைச்சேன். பரவாயில்ல, சீக்கிரமாவே முடிஞ்சது. இதானப்ப ஆரம்பம். என்னங்க? குழந்தை நல்லா பாத்துக்குமா? சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி பண்ணிட்டே நீ நல்லா இருக்க மாட்ட. இது கலியுகம், பத்னி சாபம் பலிக்காது. நான் வரட்டா? நான் அவமானப்படுறதுக்கு நீயே காரணமா இருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களையும் உங்க பிள்ளையும் காப்பாத்த எனக்கு அதை விட்ட வேற வழி தெரியலங்க. இதுக்கு நான் செத்தே இருந்திருக்கலாம். அனிதா, உன்னோட பூவும் போட்டுக்க ஆசைப்பட்டு என்ன நடப்பணும் ஆக்கிட்டியா? அப்படி சொல்லாதீங்க. நீ என்ன சொன்னது சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சுமங்கலி வேஷத்துல இருக்கிற விதவைதான். என்னங்க, என்ன சொல்றீங்க நீங்க? நீ என்ன எதுவுமே கிடைக்கல சார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் நினைக்கிறேன். ஐ அம் சோ சாரி. அதை என்கிட்ட சொல்லாத. உனக்கு பெட்டிஷன் கொடுத்தானே, அவங்கிட்ட போய் சொல்போ. எல்லாருந்தான் சேர்ந்திருக்கும் ஒரே இடம் நம்ம எல்லோருக்கும்
கவர்மெண்ட் கொடுத்த மனம் காந்திய போல் நான் இருந்தான் எவனாச்சும் சுட்டு போடுவான் கட்ட பொம்மை போல் இருந்தான் மூக்கில்தான் மாட்டி போடுவான் அதனால நான் திருடி புண்டேன் அதுக்காக இப்ப வருத்தப்பட்டேன் தனியாக பொருள் இருந்தா வண்ணுக்குமே ஆசை வரும் போல பொண்ணிருந்தா ஒடியனுக்கும் மீச வரும் திறந்து வச்சா அது தெரிஞ்சு விடும் மறைச்சு வச்சா அது மறைஞ்சு விடும் வருவதெல்லாம் விட்டு போவதுதான் இதை தெரிஞ்சிட்டு திருந்தனும் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் ஒரு கைதிய கத்தியால குத்தி இருக்கான் குத்துனவன் யாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால உங்க எல்லாரையும் தனித்தனியா சர்ச் பண்ண போறேன் சார் கத்தி இங்க இருக்கு சார் அவரை ஆபீஸ் கொண்டு போ
நீங்க எல்லாரும் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு தான் இங்க வந்திருக்கீங்க. மீண்டும் உங்க தலையெழுத்தை நீங்க மாத்திக்காதீங்க. அந்த கத்தி அவசரப்படாதீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. டிஸ்மிஸ். என்ன துர புச்சா, இங்க வந்து முறப்பெல்லாம் காட்டின தாள் திரும்பிடும். யோ போச்சல்லையா செல்ல, அங்கனே பேச்சு பாப்பா. தப்பு உங்க பேர்ல வச்சு தயவு செய்து நீங்க கோர்ட்டு போகாதீங்க சார். சார் நான் உங்க சீனியர் பாத்துட்டு போயிடுறேன் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். சரி அந்த பணத்தை அவருக்கே நஷ்டம் சார். மிஸ்டர் தனிகாச்சல் அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா மகேஷ், இந்த கேஸ் எடுத்துக்கப்பா. சார் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அது ஜெயிக்காது சார். அது எப்படிப்பா சார்? பார்ட்டி குடிச்சிட்டு ஒருத்த மேல கார் ஏத்திட்டான் சார். அவன் செத்து போயிட்டான் சார். அவன் பொண்டாட்டி 50,000 ரூபாய் நஷ்டி தான் கேட்கறான் சார். இதை போய் அதிகம்னு சொல்லி கேஸ் போட சொல்றேன் சார். நீங்க போய் என் மேனேஜரை பார்த்து ஃபீஸ பத்தி பேசிருங்க. ராமச்சந்திரா இவர்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கப்பா. சார் சார் இந்த பாரு, ஓ மாதிரி என்கிட்ட ரெண்டு பேர் இருந்தா போதும். இந்த கோட்டை கொடையா தச்சு பொடி நடையா ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதுதான் சார். இந்த கேஸ் நடத்தினாவன் ஃபீஸையும் கொடுத்துட்டு கேஸ்ல தோத்துருவான் சார். உமக்கு என்னையா? இத பாரு, இன்னிலேருந்து என் வெளி வேலை நீ தான் செய்ற, புரியறதா சார்? நான் ஒரு பெரிய வக்கீல் ஆகணும்னு தான் சார் உங்ககிட்ட சேர்ந்தேன். அதான் 6 அடி ரெண்டு உங்களும் வளர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன, இப்ப என்ன பண்ற? நேரா சோழா போற. அங்க டேபிள் 3ல வெயிட் பண்ணு. அந்த பாம்பே பொண்ணு வருவா, அவகிட்ட உன் கேஸ பாம்பேல தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிடு. என்ன புரியறத? அது என்ன கேஸ் சார்? டைவர்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த காஃபி ஷாப் எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்பு சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டி, எக்ஸலன்ட் ஃபுட். நான் தாண்டி உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எல்லாம் சாப்பிட்டுங்கிறதுக்காகவா? உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு. என்னடி இவ எது எதுக்கோ தேங்க்ஸ் சொல்லிட்டு. இன்ன என்னடி, என் பிறந்த நாளைக்கு நீங்களே பார்ட்டி வச்சீங்கல்ல. என்ன விளையாடுற? நானும் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்ன. இன்ன நானா? ஆமா நீதா. என்கிட்ட பணம் இல்லடி. என்னடி இவ புதுசா சொல்ற? ஐயோ இது பாரு, இது உன் பிறந்த நாள், நீதான் பில் பே பண்ணும். ஆமா என்னடி சாப்பிட்டோம்? சும்மா ஏண்டி மிரட்டுற? கொஞ்சம் இரு, எவனால இழுச்சு வாய இருக்கான பாப்போம். குட் ஆஃப்டர்நூன் சார். வெயிட்டிங் ஃபார் எ ஃப்ரெண்ட். தேங்க் யூ. ஹலோ. நான் தான். தெரியும், இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்து இல்லையே. நான் மிஸ்டர் ராமன் கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்றேன். ஓ, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். வெயிட்டர், ஒன் காஃபி ப்ளீஸ். உங்க கேஸ பாம்பேல தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சார். கேஸா? என்ன அப்படி கேட்டீங்க? நான் 4வது தடவை டைபஸ் பண்ண போறீங்களே. அதான் என்ன மிஸ்டர், கிண்டல் பண்றீங்களா? நானா கிண்டல் பண்றேன்? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஊரே கிண்டல் பண்ணும். என்னங்க, 1-2 பரவாயில்ல, 4வது டைபஸ் கேசுங்க. வாட் நான்சென்ஸ் சார். காஃபி? காஃபி எல்லாம் வேணாம், பில்லு கொண்டா. மேடம் பில் எல்லாம். பில் ஒரு வாட்டி சொல்ல முடியாது, போய் பில் கொண்டா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்னதானே? யூ ரைட். இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். வர கடவுளே,
முட்டாளமே இருக்கும் போல இருக்கு சார். பில் சார், என்ன அது பட்ட பகல்ல கொள்ளை அடிக்கிறீங்க? ஒரு காஃபிக்கு 708 ரூபாய் போட்டு நம்ம சாப்பிட்ட பில் சார். அவங்க சாப்பிட்ட நான் ஏன் கொடுக்கணும் சார்? நீங்க தானே சார் தரேன் சொன்னீங்க. அது அவங்களே போய் கேளு. போ, நீங்க எதுக்கும் மேனேஜரை பாருங்க சார். எனக்கு அவங்களை தெரியாது. உங்களை தான். I'm sorry மகேஷ், நான் உங்களை காட்டி கொடுத்தது பத்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வருத்தப்பட்டேன். ஆக்சுவலா எனக்கு என்ன நடந்ததுன்னு. Stop it. உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சாதாரண ஆளுகளை கிண்டல் பண்றது ஒரு ஜாலியான விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா எனக்கு அப்படி இல்லை. என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோட்டு, அதையும் பிடிங்கி வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்தவங்க என்ன என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? ப்ளீஸ் தயவு செய்து இந்த மாதிரி வேற யார்ட்டையும் விளையாடாதீங்க. மகேஷ், நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா இப்ப உங்களை கூட்டு போய் அந்த கோட்டை வாங்கிட்டு நீங்க எங்க போனமோ டிராப் பண்ற. ஓகே வாங்க. நோ, ஐ அம் நாட் கமிங். நான் இவ்வளவு சொல்லி நீங்க வரமாட்டீங்கன்னு எப்படி? இப்ப வர போறீங்களா இல்லையா? நோ, வரமாட்டீங்க? நோ. இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களே, யாராவது இருக்க எடுத்து சொல்லக்கூடாதா? தழுவா, என்னமா விஷயம்? தெரியாம காபி கொட்டினதுக்கு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சார். சார் சத்தியம், எனக்கு கல்யாணமே ஆகல சார். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ, கல்யாணமே ஆகலன்னு சொல்றாரே. இருமா இருமா, நான் கேக்குறேன் இருமா. ஏன் சார், பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, நீங்க படிச்சவங்க தானே, கார்ல ஏறுங்க சார். ஏறுங்க சார், கையை விடுங்க சார். ஏற மாட்டேன்னா ஏற மாட்டேன். இவர் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாரு. எல்லாரும் சேர்ந்து பிடிங்க சார். சார் விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார். ஏன் சார் இப்படி அடம் பிடிக்க? போய் சொல்லுங்க சார். அது அண்ணா வாங்க, போய் பிடிங்க. சார் யூ ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். அது எப்படி எல்லாம் வழக்கம் போலதான். ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, டூ ப்ளேட்ஸ். என்ன பாக்குறீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். ஓஹோ, இது என் ட்ரீட். நான் பில் பே பண்ணிட்டு உங்க கோட்டும் பர்ஸ் திருப்பி தரேன். நிஜமா? சத்தியமா? எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க போங்கன்னு விட்டுட்டு நீ நானும் பேசலாமே. அதான் நினைக்கிட்டோம்ல, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான். பின்ன? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுற? வந்துடுவல்ல. வந்துடுற. Anything else? Bill, Bill. Thank you. Hello, excuse me. நாம் பணம் கொண்டு வந்தேன், அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து. இட்ஸ் பெட்டர் யூ டாக் டு தி மேனேஜர். மேனேஜர்?
பாவம், நம்மளால அவருக்கு எவ்வளவு கஷ்டம். அன்னைக்கே கோட் அவுத்தாங்களாம், இன்னைக்கு பேண்டே. இவ்ளோ அப்பாவே இருக்காரு. இருந்தா என்ன, அதுக்கு அலோ பண்ணுமா என்ன? பண்ண என்ன, நல்லதானே இருக்காரு. நான் எப்படி அவரை பத்தியே நினைச்சிருக்கேன்? ஒண்ணு மட்டும் தெரியும், நான் யாரையும் லவ் பண்ணலப்பா. லவ்ல மாட்டிக்கிட்டா ஒரு பொண்ணு தனியா உட்காந்து தனக்கு தானே பேசிக்குவான ஒரு புக்ல படிச்சிருக்கேன். நான் என்ன தனியாவா பேசிட்டு இருக்கேன்? ஐயோ, தனியா தான் பேசிட்டு இருக்கேன். ஹாய். விளையாடாதனா? தனியாக சென்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கற்பழிக்க முயன்ற குற்றத்திற்காக இவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை விதிக்க இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சரி, இப்ப எங்க போலாம்? கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? நான் இதுவரைக்கும் கோர்ட்டே பார்த்தது இல்லையே, அங்க என்ன செய்யற? பாரு, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது, சும்மா விளையாடாத. கோர்ட்டுங்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ், அங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். இங்க எதுக்கு நிறுத்துற? பின்ன இப்படியா போக முடியும்? தங்கனமேங்கிறதுக்காக வீட்டு சாவியை குற்றம் சாட்டப்பட்டுள்ள கணபதியிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என் கட்சிக்காரர். நம்பிக்கை அவர்கிட்ட கொடுத்த வீட்டு சாவியை எடுத்து வீட்டை திறந்து அவர் வச்சிருந்த ஆபீஸ் பணத்தை திருடி இருக்கிறார் இந்த கணபதி. வெளியூர்ல இருந்து திரும்பி வந்த எனது கட்சிக்காரர் குமரன் அவர் ஆபீஸ் பணத்தை காணாமல் தவிச்சு போய் கணபதியிடம் விசாரித்திருக்கிறார். அதற்கு கணபதி வீட்டை திறக்கவே இல்லை என்று பொய் சொன்னதோடு அல்லாமல் தன்மேல் வீண் பழி சுமத்துகிறார் போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன்னு குமரனை மிரட்டி இருக்கிறார். பயந்து போன எனது கட்சிக்காரர் போலீசில் பணம் திருட்டு போனதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல அவரை தற்காலிக வேலை நீக்கம் செய்து விட்டார். திருடியதோடு மட்டுமல்லாமல் இவர் ஆனார் என் கட்சிக்காரரை மிரட்டி அவர் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை முயற்சி செய்து கொள்ளும் அளவுக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார் இந்த கணபதி. ஆகவே குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. Your Honor, எதிர்கட்சி வக்கீல் நல்ல கற்பனையோட தான் வாதாடினாரு, ஆனா உண்மை அது இல்ல. மிஸ்டர் குமரன் ஒரு ரேஸ் பிரியர், அடிக்கடி பெங்களூர் மைசூர் போய் ரேஸ் நிறைய பணத்தை விட்டுருக்காரு. இந்த பணத்தை நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. கடன் கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்யவே மிஸ்டர் குமரன் தாம் வேலை செய்யற ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சிருக்காரு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். வாட் இஸ் தேர் டு அப்ஜெக்ட்? நான் சொல்றது இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கேஸுக்கு இது தேவையில்லாத விஷயம். என் கட்சிக்கார இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக திணிக்கப்படுற புது கதை. நான் சொன்னதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எல்லா விதமான ஆதாரமும் இருக்கு. ஆதாரத்தையே முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணல. தேவைப்படும் போது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஜூனியர் தான். நான் மெரிட்ல பாஸ் பண்ணி வந்தவன். உன்ன மாதிரி ஹேண்டிகேப் லிஸ்ட்ல வரல. தெரிஞ்சுக்க.
சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என் மேல ஏதாவது விரோதம் இருந்தா அதை வச்சுக்க வேண்டிய இடம் வேற. ஆர்டர் மிஸ்டர் மகேஷ், ஆர்டர் ஆர்டர். அதை விட்டுட்டு ஹேண்டிகேப் அது மிஸ்டர் மகேஷ், கோர்ட் அவமதித்த குற்றத்துக்காக 6 மாசத்துக்கு நீங்க எந்த கோர்ட்லயும் வாதாடக்கூடாதுன்னு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. உன்ன மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே வெறுக்கிற ஒருத்தனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம ஊனன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க பாரு. அதனாலதான் நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? அதான உண்மை மகேஷ். திக்க வாங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அது கூட நீ உணர்ச்சி வசப்படும் போது தானே வருது. அதுதான் இப்படி உலகமே அழிய போற மாதிரி கவலைப்படுறிய. நான் சொல்றது கேளு பிளீஸ். எனக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ யாரு என்ன அட்வைஸ் பண்றதுக்கு? நான் என்ன உன் புருஷனா இல்ல? நீ என்ன I love you. படிக்கும் பூங்குயில்தான் கூட்டை திறக்கும் நேரம் இது. கூட்டை திறந்து ஜோடியுடன் கூடி கலக்கும் காலம் இது. சொல்லும் பட்டு உதடு, பட்டு நீளம் பட்டு தானே கட்டி உறவு.
பிளீஸ் மகேஷ், அடுத்த தடவை வரச்சியாவது சொல்லணும். நான் உன்ன பார்க்க விரும்பல. இன்ஸ்பெக்டர் ரிலீஸ் ஆக போறான்னு கேள்விப்பட்டு பெரியவர் ரொம்ப கோபமா இருக்காரு. நாம உயிரோட வெளியே வந்தாதானே? அப்படியே வெளியே வந்துட்டாலும் அவன் பல்ல புடிங்கிடு.
அப்பாட இப்பதான் வரேன். எங்க இருந்து? ஜெயிலர் ரூட்ல இருந்து தான். ஜெயிலர் வீடா? அவர் இல்லைன்னா நான் தானே ஜெயிலர். அங்க ஓஹோ அங்க பார்ட்டியும் கூட சந்தோஷமா இருந்துட்டு. பார்ட்டியா? பல பார்ட்டிங்க இருக்குது அங்க. ஆமா நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? அதை ஏன் கேக்குறேன்? அது ஒரு பெரிய கதை. பிளாக் டிக்கெட்டும் கள்ளச்சாராயமும் நியாயமா வித்துக்கின்னு இருந்தேன். ஒரு நாள் ஒருத்த வந்தான், அர ஊர்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வழிய சொல்றேன்னா. அது எப்படி என்ன? கையில ஒரு பொட்டிய கொடுத்து நட்டியா ஒருத்த வருவான் அவன் கையில கொடுத்துடுன்னா. உள்ள இன்னான்னு பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போட்டான். கொஞ்ச நேரத்துல இன்னொருத்த வந்தான் பொட்டின்னா, பொட்டி அவன் கையில கொடுத்தேன். உள்ள இன்னான்னா பிஸ்கெட்டுன்னு. எந்த ஒரு பிஸ்கெட்டுன்னா சாப்பிட்டு பாக்கலன்னு. என்ன திண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிய தரணும் ஆப்பன. உள்ள அவ்வளவு தங்க பிஸ்கெட்டு, அப்படியே மனசு நொந்துட்டேன். தப்பு பண்ணிட்டோன்னா? ஏச்சா முதல்ல தெரிஞ்சிருந்தா அப்படியே அமைக்க வச்சிருக்கலாம் என்னதான். அப்புறம் அப்படியே ஓடிடலான்னு ஒரு எகிர் எகிர்னு அப்பன கபால் இன்னொருத்தம் பாஞ்சு ஒரு குத்து குத்துனா பாரு. இந்த தாள் அப்படியே திருப்பிக்குச்சு, காதும் கேக்கல. அப்படியே கோர்ட்ல எட்டுமே விட்டாங்க. ஜட்ஜி என்னவோ கேட்டாரு, எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல 2 போலீஸ் வந்து இங்க விட்டாங்க. அதான் இங்க இருக்கிறான இன்னொருத்தன், எப்ப பார்த்தாலும் பல்லு வளர்க்குற மாதிரி ஒரு பாத்து. அவன் என்ன பண்ண? என்னடா என்ன பார்த்து மூஞ்ச திருப்பின்னு போறேன்னு செவில இன்னொரு உடு விட்டான் அப்பன. அன்னைக்கு காது கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் பக்கத்துல இருந்த வார்டன் கிட்ட கேட்டேன், ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு. 1.5 வருஷம் நானுங்க அன்னில இருந்து அட்ஜஸ்ட் பண்ணினும் வாங்கினுங்கிறேன். வெளியே போய் என்ன பண்ண போறேன்? ஒட்டி குட்ட பாத்துக்கிட்ட போய் சேர்ந்துட மாட்டேன். அது வரைக்கும் இங்கதான் பல்லு பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் இல்லன்னா சுரங்கத்துல போட்டு அமைக்க வச்சிருவானுங்களே. என்ன சுரங்க? அது உனக்கு தெரியாதா? அந்த காலத்துல வெள்ளக்காரன் கட்டின காவா ஒண்ணுக்குது. அது உள்ள போனவன் எவனும் திரும்பி வந்தது இல்ல. இந்த பல்லு பாட்டியை தவிர இந்த பல்லு பாட்டி இருக்குத தேவாங்க மாதிரி ஒரு புடி புடிச்சதுன்னு அவ்வளவுதான். டேய் அங்க என்னடா பேச்சு, வாடா இங்க. என்ன டேய் என்ன சுரங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? அட நீங்க வேற, நான் கோலார் தங்க சுரங்கத்தை பத்தி சொல்லின்னு இருந்தாங்க. அதுல எப்படி தங்க நோண்டி எடுக்கிறாங்கன்னு எதாவது கேட்டுனுங்க. இது வரைக்கும் சுரங்கத்தை பார்த்து தானே இருக்க, அது உள்ள போனது இல்ல. இல்ல இல்ல இப்ப போற பாரு. அங்க என்னடா பாக்குற, வாடா இங்க. அண்ணாத்தா போடி. வேண்டாம். Look.
மகேஷ், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துகிட்ட? என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாரையும் போல நானும் காதலிச்சேன். நான் காதலிச்ச அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன, நீ கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன்னா என்ன பண்ணுவே? இப்பவே தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். அவ்வளவுதானே, பண்ணிக்கோ. அப்ப கை நீட்டு. எதுக்கு? ரெண்டு பேருமா சேர்ந்து குதிப்போம். எத்தனை தடவை என்ன மிரட்டி இருப்ப? உனக்கு தான் மிரட்டு தெரியுமா? சொல்லு, சம்மதமா இல்லையா சொல்லு. தலைமையில என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா இருந்துட்ட? இல்லப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா, சொல்லு. அது வந்து சாப்பிட்டு பேசலாம்ப்பா. அப்படியா, சரி சாப்பிடுவோம். நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு போட தெரியாதா? போ. அப்பா, நீங்க அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? தூக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. உங்களை மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தூக்கிட்டு வந்தா? இல்லப்பா, நான் ஒருத்தர் லவ் பண்ற, அவர் ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நீங்க தவம் செஞ்சிருக்கணும். நான் முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்பா, உலகம் தெரியாத பொண்ணம்மா நீ. உன்னை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். அப்பா, அவனை என்ன வந்து பார்க்க சொல். சரி அண்ணா, நான் அவர்தான். நான் இதுவரையும் சந்தோஷத்துக்கு குறுக்க நின்றுருக்கேன்னா? தம்பி, என்ன செய்யறீங்க? நித்யா சொல்லலையா? என் பொண்ணு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது சொல்றேன் சார். நானும் நித்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்றதாக முடிவு பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார். என் பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் சார். ஒரு லட்சாதிபதியினுடைய ஒரே பொண்ணு. தப்பு. ஒரு கோடீஸ்வரனோட. எனக்கு தேவை அவதானே தவிர அவ மூலமா வரக்கூடிய பணம் இல்ல சார். ஓ, தெய்வீக காதலோ? நீங்க அவளுடைய அப்பாங்கிறதுனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்படி அவமானப்படுத்துவீங்கன்னு, தயவு செய்து அவமானப்படுத்துறீங்க சார். கோவப்படாத ராஜா. சிட்டி சிவில் கோர்ட்ல அஞ்சுக்கும் பத்துக்கு நாயா அலையிற உனக்கு வக்கீலுங்கிற தகுதி தவிர வேற என்ன இருக்கு? எனக்கு மருமகனா ஆகணும்னா வேற சில தகுதிகள்லாம் வேணுமப்பா. நான் ஒரு ஆம்பளை, சந்தேகம் இருந்தா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கும் உங்க சொத்துக்கும் ஒரு வாரிசு நான் தரேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு தகுதி போறேன்னு நினைக்கிறேன்.
வக்கீல் சார் வீட்டுக்கு போற போல இருக்கு. ஆமா, வீடு ரொம்ப தூரமோ? இல்ல இங்கதான். திக்கு வாயின்னு சொன்னாங்களே. இல்ல திக்காத. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், இவனை ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. எப்படி இருக்கு? நீ என் மேல இருந்த கோபத்துல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்க. பாவம், ரோட்ல தூங்கிட்டு இருந்த ஒருத்த மேல வண்டி ஏத்திட்ட. அங்கிருந்த ஜனங்க உன் மேல ஆத்திரப்பட்டு அடிச்சிருக்காங்க. அத பார்த்த என் ஆட்கள் பரிதாபப்பட்டு உன்னை கொண்டா நீங்க சேர்த்திருக்காங்க. உடம்ப அலட்டிக்காத தம்பி. ஏய், கார்ல அடிபட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு கால் போச்சு. இல்ல அப்படின்னா ஒரு 2 வருஷம் கிடைக்கும். உள்ள இருந்து சட்டத்தை முழுசா படி, இப்படி சவால் விட்டுட்டு தெரியாத. வரட்டா? ரிலீஸ் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஜெயில் ஐஜி உங்களை பார்க்கணும்னு சொன்னார். உங்களுக்கு என்ன ஆச்சு?
ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு அயோக்கியருக்கு வந்து என்ன டிரான்ஸ்பர் பண்றாங்க? ஆத்திரப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வேலையே வேண்டாங்க. நம்ம எங்கேயாவது போயிடலாம். ராமதுரைய பகைச்சிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. வைத்தியக்காரத்தனமா பேசுது, போய் என்ன பண்றது? லலிதா, ஐ அம் சாரி. நீங்க இல்லாம நான் பட்ட அவமானம் போறீங்க. என்னால தாங்கிக்க முடியும். ஆனா நம்ம குழந்தை சதீஷுங்க, சதீஷ் ஸ்கூலுக்கு போலையாப்பா? இல்லப்பா. ஏன்பா? ஸ்கூல் எல்லாரும் உங்க அப்பா பேரு ரத்னம்மான்னு கேக்குறாங்கப்பா. என்னங்க? நீ எங்க வந்த? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. பொட்டிய குடுத்தவங்ககிட்ட சேர்ந்துறேன்னு சொன்னேன்ல அப்பனே? அதான் அப்பனே இது? எங்க அவனுங்க? நீ யாரை கேட்கற? அந்த பணக்காரன் நாயிங்க. அவனுங்களை கண்டு துண்டமா வெட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். ஐயோ அப்பனே, யாரோ வரங்க போல இருக்கு. தயவு செய்து நீ இந்த ரூமுக்குள்ள போ. உன் கால்ல வேணா விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற. உள்ள போ. ஐயோ என்னாச்சு? கதல திறந்து இருக்கு, யாருமே காணோம்? அம்மா அப்பா இந்த வெளிநாட்டுக்காரங்க டின்னர் குடுக்குறாங்கல்ல, எல்லாம் அங்க போயிட்டாங்க. அப்படியா? சரி, வண்டில சாமான இருக்கு, அத கொஞ்சம் எடுத்து வாங்க. அப்பாடா, அன்னைக்கு கோர்ட்ல எனக்கு எதிரா சாட்சி சொன்னது. அன்னைக்கு நான் சாட்சி சொல்லலன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்காது. அந்த ராமதுரை நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவனுடைய முக்கியமான தொழிலே ஆயுதம் கடத்துறதுதான். இவங்க கூட்டத்தை பத்தின உண்மை உண்மையான ஒரு டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. ஹோட்டல் கனிஷ்கா பேஸ்மெண்ட்ல இருக்கிற பப்ளிக் டெலிபோனுக்கு பின்னாலதான் இருக்கு. அப்பனே, நீ முதல்ல வெளியே வா, இங்க இருந்து கிளம்பணி சீக்கிரமா. இங்க வா. ஆமா, நீ இன்னும் அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க. இந்த ஆளை கூட்டிட்டு போட்டுமா? ஐயோ, அந்த ஆளை கூட்டிட்டு போனா நான் மாட்டிக்குவேன். அப்படியா? சரி, அப்பனா நீ ஒன்னு செய், ஹோட்டல் கனிஷ்கால உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, 7:30 மணிக்கு எல்லாம் வந்துரு. சரி. இவனுங்களை பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, நான் சீக்கிரம் வந்துறேன், நீ போ. ஓகே. யாரடா அடிச்சது? இன்ஸ்பெக்டர் சார். எந்த இன்ஸ்பெக்டர்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு அனுப்புறமே அந்த இன்ஸ்பெக்டர் சார். மரியாதையா சொல்லு,
அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி நீ ஏதாவது சொன்னியா? சொல்லுடா. தெரியாது. ஏப்பா இப்படி அடி வாங்குற? என்ன சொன்னேங்கறத சொல்லு. சொல்லு. அவன் அடிக்காதீங்கடா பாவம், அவனே வலியால கத்தறான். கொண்டுடுங்க. ஐயா அந்த இன்ஸ்பெக்டர். அவன் வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சிரு. விடியறதுக்குள்ள அவன் வீட்டுல யாருமே உயிரோடு இருக்க கூடாது. அவனை எழுதிட்டு போங்கடா. நித்யா பாத்துட்டா அவளை ஓய இடத்துக்கு கூட்டிட்டு போ. சார் பெரியவருக்கு தெரிஞ்சதுனா அத நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம் அம்மனி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்தேன். நீங்க நேரம் ஹோட்டல் கனிஷ்காக்கு போங்க. அங்க திலீப் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க அவர் வீட்டுக்கு பார்சல் போகுதுன்னு. பார்சல்? சரி, பின்பக்கம் போங்க. அம்மா பார்த்தேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் பண்ணிக்கிற. இன்னைக்கு ராத்திரி வந்து உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். நீ வரலனால நான் உன்ன கண்ணா. யாருன்னு பாரு. போய் யாருன்னு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஸ்கல் டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியுது. அதனால தற்சமயம் அவங்க இடது பக்கம் செயல் இருந்துருச்சு. அதுவும் இல்லாம அவங்களால பேசவும் முடியாது. முக்கியமா ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது.
எப்படியும் ரெண்டு மூணு மாசத்துல எல்லாம் சரியாயிடும். ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க் யூ டாக்டர். நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆயிடாத. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஒண்ணும் ஆகாது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். சதீஷ் என்னோட இருக்கட்டும். சதீஷ் ஆண்டி கூட இரு, அவங்க ஒண்ணு பாத்துக்குவாங்க. சரிப்பா. வாங்க. Thank you.
என்ன கேக்குறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் அவசரம் தான். என்ன கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேன்? இல்ல லலிதா, உன்னை கூப்பிடலாம் தான் அவளோட சாவுக்கு
திலீப், உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நீர் நான் தொடர்கிறேன். நடந்து போச்சு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிடு. அவனுங்க உன்னை சும்மா விட மாட்டானுங்க. உன் பையனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டானுங்க. சொன்னா கேளு. என் பையன் சதீஷ் நித்யா கிட்ட இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட குழந்தைய கொடுத்தீங்க. அந்த பொண்ணிய அவனுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்களே. எதுக்கு அது சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம முதல்ல எம்பையர் ஹோட்டலுக்கு போவோம். அங்கதான் இருப்பாங்க. என்ன நிச்சயம் எனக்கு தெரியும். அவனுங்க சந்திச்சு பேசுற இடம் தான் அங்கதான் இருப்பானுங்க. நாங்க மட்டும் போறோம். உன்னை தேடுறதுக்கு முன்னாடி நீ ராமதூர வீட்டு போயிடு.
யாருக்கும் எந்த லாபமும் இல்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் கூட பழகின ஒருத்த மறுபடியும் ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிற கவலை எனக்கு இருக்கு. நான் சொல்றது கேளு. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு நீ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாமே. சட்டத்து மேல எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. வழிய விடு மகேஷ். மகேஷ், எவன ஒருத்தருக்காக நம்ம ரெண்டு பேரும் பகைச்ச வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நடக்கும் மிஸ்டர் திலீப், கொலை செய்யப்பட்ட ரத்னத்தை உங்களுக்கு முன்னாடி தெரியுமில்ல? எப்படி தெரியும் சொல்ல முடியுமா? ஒரு குல முயற்சி வழக்கில் எனக்கு எதிராக சாட்சி சொன்னார். அதாவது அவர் உங்க மனைவியோட தொடர்பு வச்சிருந்தா சொன்னார் இல்ல? ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அந்த வழக்குக்கும் ரத்தன கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யுவர் ஆனர், இது முன்விரோதம் காரணமா நடந்த ஒரு சம்பவம். அப்செக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். திலீப்புக்கும் ரத்னத்துக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. ரத்னம் தன் மனைவியோட பழகிறத பிடிக்காத திலீப் அவர் மேல வழக்கு போட்டு பார்த்தார். ஆனா அந்த வழக்குல அவருக்கு தீர்ப்பு எதிராக அமைஞ்சிருச்சு. தான் தோத்துட்டமேங்கிற வெறி திலீப்போட மனசுல தனியவே இல்லை. அந்த வெறியோட உச்சகட்டம் தான் யுவர் ஆனர் இந்த கொலை. மிஸ்டர் மகேஷ், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். நான் மிஸ்டர் மகேந்திரனை கொஞ்சம் விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். உங்க கம்பெனில தான் ரத்ன வேலை செஞ்சாரா? ஆமா. என்ன கம்பெனி நடத்துறீங்க? பாட்லிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது ரத்ன ரெண்டுல வேலை செஞ்சாரா? ஆமா. கொலை நடந்த ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? என் வீட்டுல வயலின் வாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். பத்ரி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. Thank you.
இது நீங்க தானே? நான் தான். உங்க கைய ஒருத்த தோல் மேல போட்டு நிக்கிறீங்களே அவர் தான் பத்ரி. அவர் கூட நல்ல வயலின் வாசிப்பார். Your Honor, I request you to look into this. மிஸ்டர் மகேந்திரன், நீங்க ஒரு அதிகாரியினுடைய தோல் மேல கை போட்டு நிக்கிறது பார்த்தா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்குமே, தொழில் ரீதியா அப்படித்தானே? Objection, Your Honor. நீங்க கொலை செய்யப்பட்ட ரத்தனத்துக்காக வாதாடுறீங்களா இல்ல கூண்டில் இருக்கிற மகேந்திரனுக்காக வாதாடுறீங்களா? Proceed, Mr. மகேஷ். Thank you, Your Honor. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இன்னொரு சாட்சியை நான் விசாரிக்க நீங்க அனுமதிக்கணும். Yes, permission granted. உங்க எதிரில் நிக்கிறாங்களே அவங்களை உங்களுக்கு தெரியுமா? என் முதலாளியுடைய பொண்ணு. உங்களுக்கு மிஸ்டர் பத்ரிய தெரியுமா? தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் மகேந்திரன் அவரை எங்க வீட்டு லான்ல அடிச்சாரு. அடிச்சது மட்டும் இல்ல, அவரை கொல்ல சொல்லி எங்க அப்பா போட்ட உத்தரவை நிறைவேற்ற சொன்னாரு. விஷயம் பெருசாயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த மகேந்திரன் ரத்தனத்தை கொலை செஞ்சு பாடியை திலீப் வீட்டுல வச்சிருக்காரு. திலீப் அந்த டாக்குமெண்ட்ஸ் திருப்பி கொடுத்துட்டா மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு டெலிபோன்ல மிரட்டினது இந்த கேசட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் திலீப் அவர் குழந்தை நித்யா நான். எங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அது மிஸ்டர் ராமதுரையால தான் வருங்கிறத இப்பவே தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த கேஸ்ல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மிஸ்டர் ராமதுரை நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகும்படி உத்தரவிட கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், திலீப்புடைய லாயருங்கிற முறையில அவரை ஜாமீன்ல விட சிபார்சு செய்வீங்க நம்புறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். திரு ராமதுரை நாளை கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்றும் திரு திலீப்பை மகேஷின் சொந்த ஜாமீனில் விட வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறேன். மேலும் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும்படி காவல்துறையினரை கேட்டுக் கொள்கிறேன். This case is adjourned. எல்லாத்துக்கும் நீராண்டா காரணம். நான் உங்க நல்லதுக்கு தான். எதுடா நல்லது? ஐயா, அவங்க இந்த அளவுக்கு போவாங்க? நீ என்ன கேட்டு செஞ்சதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நாளைக்கு என்ன கூண்டில் ஏத்திடுவாங்கடா. நீங்க இருந்தா தானே? என்ன சொல்ற? நாம வெளிநாட்டுக்கு போறோம், அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. சரியா 8 மணிக்கு நம்ம பிளைட் எஸ்டேட்ல இருந்து புறப்படுது. ஹலோ அப்பனே, அவனுங்க இப்பதான் இங்க இருந்து கிளம்பினானுங்க. ஏதோ எஸ்டேட் ஆமா அங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஓடிடலாம்னு பேசிக்கிட்டானுங்க. எஸ்டேட் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. நித்யாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா நித்யா, உங்க எஸ்டேட் எங்க இருக்கு? ரெட் ஹில்ஸ் ஹைவேல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா ராமதுரை எஸ்டேட்ஸ் ஒரு போர்டு போட்டிருக்கோம். மகேஷ் புறப்படு. எங்க வா சொல்றேன். கொஞ்சம் இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சதீஷ் பாத்துங்க.
திலேப், நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல ஆறு குண்டு இருக்கு. இப்ப மிச்சம் ஒரு குண்டு தான் இருக்கு. உன் நண்பனை அவன் சுட போறான். அல்பாயுசுல போக கூடாதுன்னா நீ மரியாதையா சரணடைஞ்ச. எப்படி வசதியா இருக்கா? என் மேல ஆத்திரப்பட்டு பிரேக்ல இருந்து காலை எடுத்துடாத. உன் ஃப்ரெண்டு பஞ்சு பஞ்சாயிடுவான். வரட்டா, நாங்க போயிட்ட அப்புறம் இந்த இடமெல்லாம் எரிஞ்சிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா பொழைச்சுக்குங்க. கவர்மெண்ட் மெடல் கிடைக்கும், அதை இங்க குத்திக்க. சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. சீக்கிரம் Thank you.
மகேஷ். சந்தோஷம் பார்த்துக்க.